ரோட் மீடியா நேயர்களுக்கு பாரதி புத்தாலயத்தின் சார்பாக எங்களது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதி புத்தாலயம் தன்னுடைய ஸ்டாக் கிளியரன்ஸ் என்ற வகையில் தன்னிடத்தில் இருக்கின்ற நூல்கள் சிலவற்றை 70% கழிவில் தருவதாக அறிவித்து, அது இன்று முதல் ஒரு வாரத்திற்கு, அதாவது 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் எங்களுடைய குடோனில் மட்டுமே இதனை செய்வதாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பாரதி புத்தகாலயத்தில் வந்து அடிக்கடி இது போல் கழிவுகளை வந்து விற்கிறது வழக்கம். குறிப்பாக வந்து புத்தாண்டு தொடக்கத்தில் இந்த மாதிரி கழிவு விலையில் விற்பாங்க. அப்போது நான் வந்து தவறாமல் வந்து வாங்குவேன். உண்மையிலேயே நான் மிக மகிழ்ச்சி. 1018 ரூபா இந்த பில்லு, 37 புத்தகங்கள் வாங்கியிருக்கேன். நிச்சயமாக அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டாக் கிளியரன்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. பட் தொடர்ந்து புத்தகம் வாசிக்கிறவங்களுக்கு, தொடர்ந்து புத்தகம் வாங்குறவங்களுக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு புதையல். ஆக்சுவலாக நான் வந்து தாம்பரம், நான் தாம்பரத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சது அப்படின்னால இந்த விஷயத்துக்காக. இதுமாதிரி இந்த சரௌண்டிங்லேயே நிறைய பேர் இருக்காங்க. இது எப்படி தெரியும்னா, இப்போ ஒரு நெட்ஒர்க் மாதிரி யாராட்டும் இருந்துச்சுன்னு வயசு. இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம நான் ஒரு வாசிப்பம் நேசிப்போம்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து அரௌண்ட் 50,000 பெர்சன் இருக்காங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா அதில் டிஸ்பிளே பண்ணாமனால தான் நான் வந்தேன். அவற்றில் பெரும்பான்மையானவை இந்த ஆண்டும் போன ஆண்டும் கூட நடைபெற முடியவில்லை, அதனை நடத்த முடியவில்லை. ஆனாலும் புத்தகங்கள், புதிய புத்தகங்கள் வருவது என்பதனை நாங்கள் நிறுத்த இயலவில்லை. புதிய புத்தகங்கள் வந்தன. எனவே சற்று பழைய புத்தகங்கள் பல இடங்களுக்கு சென்று திரும்பி வந்தவை. இவை போன்ற புத்தகங்களை, நல்ல நூல்களை 70% கழிவில் தர வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாங்கள் உள்ளாகியுள்ளோம். எனவே அதனை அறிவித்திருக்கின்றோம். இது இந்த ஒரு வாரம் மட்டும்தான் நடக்கும், இங்கு மட்டும்தான் நடக்கும். பொதுவாக 70% கழிவுன்னா ரொம்ப டேமேஜ் ஆன புத்தகங்கள், இந்த மாதிரி புத்தகங்கள் தான் இருக்கும். இங்கேயும் சில புத்தகங்கள் வந்து கொஞ்சம் கரைப்படிந்த புத்தகங்கள்லாம் இருக்கே தவிர டேமேஜ் ஆன புத்தகங்கள் எதுவும் கிடையாது. 70% கழிவில் ஆல்மோஸ்ட் என்னென்ன ஜானரில் வேணுமோ அவ்வளோ ஜானர்லேயுமே புக் இருக்கிறது வந்து ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஃபர்ல வந்து நான் புக் வாங்க மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் தமிழ் ஒரு குரூப் இருக்குது எங்களுக்கு ஃபேஸ்புக்கில். அதில் வந்து ஆட் போட்டிருந்தாங்க இதுமாதிரி 70% தள்ளுபடி தரணும் சொல்லி. மைண்டில் நினச்சிட்டு வந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 புத்தகம் எனக்கு கிடச்சிது. நான் நினச்ச புத்தகங்கள் இருக்குது. அதாவது வாங்கணும்னு நினச்ச பட்டியலில் இருந்த புத்தகங்கள் ஒரு 6 புத்தகம் இருக்குது, இங்கேயே வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் யாருனா வாங்கணும்னா சொல்லி, யாருக்காவது புத்தகம் வேணும்னா ஒரு எட்டாம் தேதி மட்டும் சலுகை ஆஃபர் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. இந்தியாவினுடைய 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி பல்வேறு புத்தக நிறுவனங்களையும் ஒன்று கூட்டி ஆங்காங்கு 100 இடங்களில் சிறிய அளவில் புத்தக கண்காட்சிகள் நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். ஆனால் அது நடக்குமா என்பது கொரோனாவை பொறுத்தது தான். கொரோனா அதிகமாகாமல் இது போன்று இருக்குமென்றால் அதனை நடத்துவதாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே மற்ற இடங்களில் ஆனால் இந்த பழைய புத்தகங்களை 70% கல்வியில் கொடுப்பது போல நாங்கள் அளிக்க முடியாது. இருந்தாலும் புத்தகங்கள் தமிழகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு இந்த கொரோனா காலத்திலும் எங்களால் இயன்ற முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பதிப்பகத்தின் நூல்கள் தவிர ஏனைய பல தமிழகத்தின் முன்னணி பதிப்பகங்களின் நூல்களையும் எங்களுடைய முயற்சியோடு சேர்ந்து நாங்கள் கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் தேவை. இது போன்ற கழிவு விலையில் கிடைக்கும் போது நிறைய புத்தகங்கள் வாங்கலாம், அதனால் தவறாமல் வந்து வாங்கிறது. இந்த 70 விழுக்காடு கழிவுன்றது வந்து ஒரு மகத்தான ஒரு கழிவு. நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்குறோம், புக் ரிவ்யூ குரூப்புன்ட்டு. அதில் வந்து இதில் முன்னாடியே பணியாற்றிய ஒரு பணியாளர் இப்போ வேறு இடத்துல பணியாற்றிட்டுருக்காரு. அவர் இது பற்றின ஒரு அறிவிப்பு போட்டிருந்தார், 70% கழிவு கோடவுனில் இருக்குன்ட்டு. அதனால் நான் வந்தேன். ஆக்சுவலாக நான் நினச்சி வந்த புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் புக்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போது மாண்டவோட படைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தான் 500 ரூபா. ஆனால் இப்போ வந்து 70% இது பண்ணும்போது ரேட்டு கம்மியாக கிடைக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா பொருளாதார அடியில் ஒப்புதல் வாக்குமூலம் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அதிகமான சேல்ஸு. ஆனால்
ஆனால் இப்போ வந்து நான் போன வாட்டி வாங்க மிஸ் பண்ணிட்டேன். இப்போ போகும்போது 70% ஆஃபரில் கிடைக்குது. எல்லா புக்ஸுமே பார்த்திங்கன்னா வேலியபிள் காஸ்ட்டு அது மாதிரி பார்த்திங்கன்னா இடது சரி சிந்தனைகள் உள்ள புக்ஸ் அதிகமாக இருக்குது. எல்லாமே புக்ஸ் வந்து டேமேஜ் புக்ஸ்லாம் கிடையாது, நல்ல புக்ஸ். இப்போ புதுசாக புக்ஸ் படிக்க வரவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு வந்து பட்ஜெட்னாலே பாசிக்கமாக இருப்பாங்க. நான் மனசில் நினச்சிட்டு சில புக்ஸ்லாம் வந்தேன், அதெல்லாம் இருந்தது. குறிப்பாக வந்து மண்டோட படைப்புகள், உலகை குலுக்கிய அந்த சோவியத் புரட்சியை பற்றி ஒரு புத்தகம், நிறைய புத்தகங்கள் நான் எதிர்பார்த்த புத்தகங்கள் இருந்தது. அதுவே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இதுமாதிரி நம்ம இருக்கிற சோசியல் நெட்ஒர்க்லாம் பார்த்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம என எதில் தேடி எதை நோக்கி போகிறோன்றதான் மேட்ரு. வாசிப்பம் நேசிப்பம் சொல்லதுனால நான் இப்படி வந்திருக்கேன். இதேமாதிரி ஒவ்வொருத்தருக்கு நிறைய குரூப்ஸ் இருக்கும், தொடர்ந்து படிங்க வாசிங்க. இப்போ நானே இப்போ தான் ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக தான் புக்ஸ் படித்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வரும். இன்னும் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தால் நான் மிஸ் பண்ணுறேன். இத்தனை நாள் ஏன் இவ்வளோ நாளாக புக்ஸ் படிக்காமல் சோசியல் நெட்ஒர்க்லேயும் சும்மா அதர் இதில் மிஸ்யூஸ் பண்ணேன்ட்டு. வர ஜென்ரேஷனு இன்னும் வரவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வாசிங்க,